ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேக் செய்ய போகிறோம். சாக்லேட் ஃப்ளேவர் கேக். இது வந்துட்டு நம்ம பர்த்டே, கிறிஸ்மஸ், நியூ இயர், எந்த ஒகேஷனாக இருக்கட்டும், எந்த செலிப்ரேஷனாக இருக்கட்டும், நம்ம வந்து கேக் எதிர்பார்ப்போம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, போர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ, எந்த பிஸ்கட் பிடிக்குமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்கட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து சாக்லேட் கேக்குங்கனால போர்பனில் க்ரீமி பிஸ்கட் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 பேக்கெட் வாங்கி அதில் 2.5 பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஹாஃப் பேக்கெட் எடுத்து வச்சிட்டேன் நான். ஸோ இந்த 2.5 பேக்கெட்லாம் நம்ம செய்ய போகிறோம். இந்த பிஸ்கட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பெரிய ஜாருங்கிறனால நான் ஒரே தடவையே எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சின்ன ஜாராக இருந்தால் 2 டைம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கணும், நல்லா ஸோ கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஏன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் பிஸ்கட்டுங்கிறனால இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுவே க்ரீம் இல்லைன்னா நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இந்த குவான்டிட்டிக்கு இந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் போதும், 1 கிளாஸ் ஓகேவா. இதுவே நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக பிஸ்கட் போட்டு நிறைய கேக் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே ஊற்றிக்க வேணாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது பாருங்கள், இப்படி எடுக்கிறப்ப ரொம்ப கெட்டியான தண்ணி இல்லாமல் நல்ல க்ரீமியாக ஒழுகணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம் நம்ம. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேக்கிங் பவுடரும் அதே மாதிரி தான், நிறைய செய்கிறப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அதிகமாக. இந்த அளவுக்கு இந்த 1 ஸ்பூன் போதும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வேறு பிஸ்கட்டாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இது வந்து கேக் செய்கிறதுக்குனே பேன் விற்கிறாங்க, இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அடிக்கடி நம்ம கேக் செய்ய போகிறோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வைக்க போகிறோம். அதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த சாக்லேட் க்ரீமை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர்னு கேட்டால் தருவாங்க, ஜஸ்ட் ஒரு 5 ருபீஸ்க்குள்ளே தான் இது. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது வச்சால் தான் வந்து கேக் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம், இந்த எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. இதனை வந்து கட் பண்ணி இந்த ஆயில் அப்ளை பண்ண இடத்துல வந்து நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி வச்சிடறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சுற்றிலுமே வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீம் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிஸ்கட் க்ரீம் வந்து இதுக்குள்ள நம்ம போர் பண்ண போகிறோம். போர் பண்ணிவிட்டு சம அளவில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நான் வந்து கேக் செய்கிறதுக்குமே ஒரு தனி பேன் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அடிக்கடி கேக் செய்கிறவங்களா இருந்தால் இது மாதிரி ஒரு தனி பேன் வச்சுக்கோங்க நல்லது. அதே மாதிரி இந்த குடம் உப்பம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டாண்ட், சில்வர் ஸ்டாண்ட், அதையும் வச்சுக்கோங்க. அது இல்லைங்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிளே என்ன சொல்கிறது, பிளேட்டு இல்லை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி மாதிரி இந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு எம்டியாகவே நம்ம வந்து மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறோம். வச்சுட்டு எத்தனை டிகிரி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, 60 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் போல் அது ஹீட் ஆகட்டும். மறந்துடுவீங்க அப்புடின்னா இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணி, நம்ம டைமர் கூட 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஹீட்டாக தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் வந்து மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடியில் சின்ன ஹோல் இருக்குது, அதில் வந்துட்டு எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ ஹீட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு குட்டி இந்த பட்டர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதையே கூட உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம அதை லாக் பண்ணிடுறோம். இப்போ சீக்கிரமே ஹீட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்புடின்னா, அந்த க்ரீமி டெக்ஸ்சர் இருக்குங்க இல்லையா, அதை எடுத்து அப்படியே அந்த பேனில் ஊற்ற போகிறோம். நல்லா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படியே நம்ம போர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த டெக்ஸ்சர்லேயே இருக்கணும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டாலும் கெட்டி ஆகிடும். அதனால் முன்னாடி பேப்பர்லாம் ரெடி பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் இந்த பேன்லாம் ரெடி ஆகி வச்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அடிக்கடி நம்ம மில்க் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சாக்லேட் மில்க் பிஸ்கட் அப்படிங்கிறனால சீக்கிரமாக எரிக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஈக்குவலாக நம்ம பண்ணி வச்சாச்சு. ஜஸ்ட் நீங்கள் எந்தெந்த பாத்திரத்தை இப்படி தட்டினாலே போது ஈக்குவல் ஆயிரும். எந்த ஸ்பூன் இல்லை கையோ வச்சு நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. இப்போ அந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு, தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த பேன் அப்படியே நம்ம வச்சிடலாம். கேக் பேனை வச்சுட்டு நல்லா மூடிடலாம். நல்லா எல்லா சைடு வேகிற மாதிரி சென்டராக நீங்கள் வச்சிடணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதே 60 டிகிரிலேயே நம்ம டைமர் வச்சிடலாம். நீங்கள் வந்து 40 மினிட்ஸ்க்கு வந்து டைமர் வச்சுருங்க.
இது 40 மினிட்ஸ் ஆகும். நான் ஃபஸ்ட் 20 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் பேக் ஆகிடுச்சுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் வச்சேன். ஸோ டோட்டலி 40 மினிட்ஸ் வந்து பேக் ஆகணும். ஸோ இப்போ இது பேக் ஆகட்டும். நம்ம டைமர் வச்சனால அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்த்தேன். அதனால தான் இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி வெந்துச்சான்னு பார்க்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கம்பி இல்லைன்னா ஒரு சின்ன நீடில் ஸ்டிக் மூலயமா சின்ன ஹோல் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பியில் பார்த்தீங்களா கேக் எதுவும் ஒட்டலை. இந்த மாதிரி இருந்தால் கேக் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுவே இந்த கம்பியில் வந்து கேக் இருந்துச்சுன்னா அது பேக் ஆகலை, அந்த கேக் பேக் ஆகணும்னு அர்த்தம். இப்போ கேக் பேக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சுற்றிலும் ஆறட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உடனே சூட்டோட சூடாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனை லைட்டாக நம்ம தட்டுறோம். தட்டுறப்ப கேக் வந்து நீட்டாக கிளியர் பிளேஸ் ஆயிரும். இப்போ பிளேஸ் ஆயிடுச்சு. நம்ம சுற்றிலுக்கு பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், பட்டர் பேப்பரை. அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறிச்சுனா தான் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அதான் வந்து கேக் சேஃபாக எடுக்க முடியும். இப்போ நம்ம கேக் வந்துட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, பேப்பரும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே நான் டைரி மில்க் ஸ்ப்ரெட்டையும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டைரி மில்க் வாங்கி கூட அதை மெல்ட் பண்ணி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பீனட் க்ரீம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த க்ரீம் வீட்டில் இருக்குன்னா அதை அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம், ஒரு சின்ன டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான். இப்போ இதை அப்ளை பண்ணிடலாம் நீட்டாக. வந்து ஈக்குவலாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, பாதாம் பிஸ்தா ரெண்டையும் நான் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் பிளேஸ் பண்ண போகிறேன். இது ஒரு டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கேன், நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா, வீட்லேயே நம்ம வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு கம்மி டைமில் ஒரு நல்ல சாக்லேட் கேக் வந்து நம்ம செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு கிறிஸ்மஸ், நியூ இயர், இல்லை உங்கள் டாட்டருக்கோ, சன்னுக்கோ, இல்லை ஹஸ்பண்ட்க்கோ, சிஸ்டர் பிரதர், யாருக்காகவோ ஒரு பர்த்டேக்கு நீங்களாகவே பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. இது வந்து நான் எனக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக செஞ்சது. இதை வந்து நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு, என்னோடய மாமியார் வீடு, என்னோடய நாத்தனார் வீட்டுக்கெலாம் நானே செஞ்சு கொடுத்து விட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாப்பிட்டுட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கேக் பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் பிடிச்சமானவங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ கேக் கட் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குங்க கேக்கு, நினச்ச விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ கேக் உங்களுக்கு நான் அமுக்கி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.